வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் இன்று நவம்பர் 4, 2020 புதன்கிழமை April 19 சர்வரி வருஷம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க. திருக்குறள் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதன் பொருள், முன் சமமாக நின்று தன்னிடம் வைத்த பொருள்களின் எடையை வரையறுத்து காட்டும் துலாக்கோல் போல ஒரு பக்கம் சாயாமல் இருப்பது சான்றோர்க்கு அழகாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம். ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்கெட், பாக்கோப்ஸ் ராசா 101, 41 836, குக்குள் ஓவன், ஜெர்மனி. தொலைபேசி 0049242344690 007. தொலைநகல் 0044922424469 004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் தொலைபேசி இலக்கம் 0455452 950. காஃபிதாரியா டொட்மோர்கன் இன் கூன்ஸ்புரோக் தொலைபேசி இலக்கம் 045511556. வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பூபாலசிங்கம் பிரதாபன். இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கோவிட்-19 காரணமாக 24வது மரணம். இலங்கையில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு உயிரிழக்கும் ஆபத்து அதிகம். யாழ் உடுவிலில் 9 வயது சிறுவனுக்கு தொற்று நோய். ஊரடங்கு சட்டத்தை மீறிய 2200 பேர் இதுவரையில் கைது. இலங்கையில் பணத்தாளில் பரவிய கொரோனா, சுகாதார அதிகாரிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ வழங்கியுள்ள 48 மணி நேர நேர அவகாசம். யாழில் கொரோனா தொற்றால் மூடப்பட்டிருந்த கடைகள் இன்று திறப்பு. வெட்டி கொலை செய்யப்பட்ட கிராம உத்தியோகத்தர். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸினால் மற்றொரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 78 வயதைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக இலங்கையில் இதுவரை கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழக்கக்கூடிய ஆபத்து இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கே அதிகம் உள்ளதாக பணிப்பாளர் விசேட வைத்தியர் பாலித்த கருணா பிரேம தெரிவித்தார். இதேவேளை மேல் மாகாணத்தில் அண்மையில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 30% 60 வயதிற்கு மேற்பட்டோர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னரை விட தற்போதுள்ள வைரஸின் தன்மையானது பரவும் வேகம் அதிகமாகும். சுமார் 25 வயதுடைய இளைஞருடன் 60 வயதுடையவர்களை ஒப்பிட்டு அவதானிக்கும் போது 60 வயதுடையோர் மரணிக்கக்கூடிய எச்சரிக்கை 30% அதிகமாக காணப்படுகிறது என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் நேற்று 3 ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சங்குவேலியில் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலில் இருந்த குடும்பத்தைச் சேர்ந்த 9 வயது சிறுவனுக்கே தொற்று உள்ளமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் இடம்பெற்ற PCR பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. கொட்டாஞ்சேனையில் நட்சத்திர விடுதியில் ஒன்றில் பணியாற்றும் தந்தையிடம் சென்று திரும்பிய தாய் மற்றும் பிள்ளைகள் இருவர் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தனர். அவர்கள் மூவரிடமும் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டன. அவர்களில் 9 வயது சிறுவனுக்கே தொற்று உள்ளமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார். தாய்க்கும் மற்றொரு பிள்ளைக்கும் முதல் பரிசோதனையில் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்தும் சுய தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர். ஊரடங்கு சட்டத்தை மீறிய 2200 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அதிகாரியுமான அஜித் ரோஹன இதனை தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்ட அக்டோபர் 3 இருந்து இன்று புதன்கிழமை காலை 6 மணி வரையிலான காலப்பகுதியிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் 220 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முகக்கவசம் அணியாமல் பொதுவழியில் நடமாடிய 75 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்க காரணமாக இருந்த கொழும்பு பேலியாகுடை மீன் சந்தை கொரோனா கொத்தணியில் எப்படி வைரஸ் பரவியது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். பணத்தால் மற்றும் மீனவர்களால் சத்தமிடும் போது வெளியாகும் எச்சில் போன்றவற்றால் கொரோனா B.1.42 ரக தொற்று பிரிவு பரவியிருப்பதாக சுகாதார அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மினுவான்கொடை கொரோனா கொத்தணி கடந்த மாதம் 3 பரவ ஆரம்பித்தது. எனினும் அதனை மிஞ்சிய பேலியாகுடை மீன் சந்தை கொத்தணி அக்டோபர் 21 பரவ ஆரம்பித்து இன்று வரை பாரிய அளவில் வியாபித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி சவுதி அரேபியாவில் 150 இடங்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டுக்குள் அழைத்து வர உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் உத்தரவின்படி நாளொன்றுக்கு 2 விமானங்களில் இலங்கையர்களை அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தடுப்புக்கான தேசிய செயல்பாட்டு மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சவுதி அரேபியாவில் வாழும் இலங்கையர்கள், விடுதிகளில் தங்கியிருப்போர் மற்றும் பணிபுரிவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமையை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கொழும்பில் இருந்து வரையை தந்து கொரோனா தொற்றுக்கு உள்ளானவரின் உறவினர்களின் 4 கடைகள் யாழ்ப்பாண சுகாதார வைத்திய அதிகாரியினால் மூடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கடை உரிமையாளருக்கு முதலாவது PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த கடைகளை திறப்பதற்கு சுகாதார பகுதியினரால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை குறித்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாநகர முதல்வர், யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி, யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, யாழ் வணிகர் கழகத் தலைவர் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் மூடப்பட்டிருந்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் திறக்கப்பட்டது. குறித்த கடைகளில் பணியாற்றுபவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டது. மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் விஜி என அழைக்கப்படும் S. விஜயேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடமை முடிந்து தனது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கள்ளியடி ஆத்திமோட்டை பகுதியில் வைத்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தலை மற்றும் உடல் பாகங்களில் பாரிய காயம் காணப்பட்டுள்ளதோடு அவர் இனம் தெரியாத நபர்களினால் கூறிய ஆயுதத்தினால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மண் அகழ்வு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துள்ளமை தெரிய வருகிறது. தற்போது சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இலுப்பைக்கடவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஒல்லாத தமிழின் பிரான்ஸ் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் பிரெட் பாரடைஸ். உங்கள் திருமண வைபவம், பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் பிரெஞ்சு முறையில் தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டி வகைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாடு வேண்டிய இடம் பிரெட் பாரடைஸ். 0663919066 மெசோன் அல்போர்ட்டில் அமைந்துள்ள பிரெட் பாரடைஸ். வணக்கம். ஒல்லாத தமிழின் உலக செய்திகளுக்காக பிரான்சிலிருந்து சிவானந்தன் கிருஷ்ணசோபி. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு தீவிரவாத அமைப்பு வெளிப்படையாக மிரட்டல். அல் கொய்தா தீவிரவாத அமைப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானுக்கு வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்துள்ளது. பாரிஸுக்கு அருகிலுள்ள பள்ளியொன்றில் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றிய சாமுவேல் பக்தி என்பவர் தனது வகுப்பில் சர்ச்சைக்குரிய முகமது நபியின் ஸ்கேலி சித்திரங்களை காட்டியதால் ஏற்பட்ட சர்ச்சையில் அவரை தலையை வெட்டி கொலை செய்தான் தீவிரவாதியொருவன். சாமுவேல் பக்தியின் இறுதிச் சடங்கில் பேசிய இமானுவேல் மெக்ரான், கேலி சித்திரம் கலாச்சாரம் தொடரும், அது தங்களின் பேச்சுரிமை உணர்வுகளை வெளிப்படுத்தும் உரிமை என்று பேசியிருந்தார். அவரது கருத்துக்கள் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தின. இப்படியொரு சூழலில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு மிரட்டல் விடுத்துள்ள அல்கொய்தா தீவிரவாத அமைப்பு பிரெஞ்சு தயாரிப்புகளை புறக்கணிப்பது போதாது என்று கூறியுள்ளது. பிரெஞ்சு தயாரிப்புகளை புறக்கணிப்பது நம் கடமை, ஆனால் அது போதாது என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மெக்ரோனின் கருத்துகளுக்காக பழிவாங்குவோம் என்று தெரிவித்துள்ள அல்கொய்தா அமைப்பு மெக்ரோனை முதிர்ச்சி இல்லாதவர், அனுபவம் இல்லாதவர், சிறிய மூளை உடையவர் என்றெல்லாம் விமர்சித்ததோடு அவர் முகமது நபியை அவமதிக்க வலியுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. முகமது நபியை அவமதிக்கும் எவரையும் கொள்ளுவது ஒவ்வொரு இஸ்லாமியரின் உரிமை என்றும் கூறியுள்ளது அந்த அமைப்பு. இந்நிலையில் மாலியில் அல்கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை வான்வழி தாக்குதலில் தனது படையினர் கொன்றுவிட்டதாக பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு 30 நொடிக்கும் ஒருவர் பாதிக்கப்படுகின்றார் எச்சரிக்கும் பிரான்ஸ் சுகாதார அமைச்சர். பிரான்ஸ் தலைநகர் ஒவ்வொரு 30 நொடிக்கும் ஒருவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றார் எச்சரிக்கும் சுகாதார அமைச்சர். பிரான்ஸ் தலைநகரை பாரிஸில் ஒவ்வொரு 30 நொடிகளுக்கும் ஒவ்வொருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகின்றார் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஊடகம் ஒன்றுக்கு சுகாதார அமைச்சர் ஒலிவரன் அளித்துள்ள பேட்டியில், கொரோனா தொற்றில் பாரிஸில் மிகவும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு 30 வினாடிகளுக்கும் ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளாகின்றது. அதே ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் ஒவ்வொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் என்று தெரிவித்துள்ளார். பாரிஸில் உள்ள புத்தக கடை திறக்க வேண்டும், அமேசானில் புத்தகம் வாங்குவதற்கு பதிலாக கடைக்கு சென்று புத்தகத்தை வாங்க வேண்டும் என பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதால்ஹோ தெரிவித்துள்ளார். நிலையில் அவரின் இந்த கருத்துக்கு சுகாதார அமைச்சர் ஒலிவரன் பதிலளித்தார். நான் மக்களை காக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். பாரிஸ் நகர முதல்வர் தனது தூக்கமற்ற இரவை காப்பாற்ற முனைகின்றார். தவிர அவர் பாரிஸின் சுகாதார நிலைமைகளை நன்கு அறிந்தவர் எனவும் ஒலிவரன் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகலிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, வன் ஓஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 TN நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464515691. வணக்கம். உள்ளாந்து தமிழன் செய்திகளுக்காக தமிழ்நாடு மதுரையிலிருந்து பரமசிவம் ராஜேஷ் கண்ணன். இன்று நவம்பர் 4, 2020 புதன்கிழமை மருத்துவ கவுன்சிலிங்களுக்கான விண்ணப்ப பதிவு துவங்கியது. நவம்பர் 16இல் வெளியாகிறது தரவரிசை பட்டியல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னதாக இடம் ஒதுக்கீடு, கொரோனா பரவல் தடுக்க வழிமுறைகளும் வெளியீடு. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 4981 MBBS 1760 BDS இடங்களில் மாணவர் சேர்ப்பதற்கான விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது. விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் நவம்பர் 14இல் வெளியிடப்படுகிறது. கவுன்சிலிங்கின் துவக்கத்திலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு இடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்துள்ள மருத்துவக் கல்வி இயக்குநரகம் கொரோனா பரவல் தடுப்பு நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது. கொரோனா தடுப்புக்கான வழிமுறைகள் என்ன? கவுன்சிலிங் நடைபெறும் வளாகத்தில் மாணவர், அவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என ஒருவர் மட்டுமே உடன் அனுமதிக்கப்படுவர். வளாகத்தில் நுழையும் போது அனைவரும் இரத்த ஆக்சிஜன் அளவு, வெப்பநிலை பரிசோதனை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். வளாகத்தில் 6 மீட்டர் இடைவெளி விட்டு அமரவும் நிற்கவும் வேண்டும். முகக்கவசம் அணிவதுடன் அடிக்கடி கைகளை சோப்பு மற்றும் சானிடைசர் பயன்படுத்தி கழுவ வேண்டும். வளாகத்துள் எச்சில் துப்ப தடை விதிக்கப்படுகிறது. இருமல், தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கு பகுதி மூடியபடி இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் முன்கூட்டியே மருத்துவ கல்வி இயக்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். ஆன்லைன் விளையாட்டுக்கு தடைகோரி வழக்கு கிரிக்கெட் வீரர் நடிகர்களுக்கு நோட்டீஸ். உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் டம்மி விளையாட்டுக்கு தடைகோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, சௌரவ் கங்குலி, நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், தமன்னா, ராணா, டகுபதி, சுதீப்பிற்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் மதுரைக்கு உத்தரவிட்டது. மதுரை வழக்கறிஞர் முத்துக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனு. ஆன்லைன் ரம்மி மற்றும் இதர ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மக்கள் அடிமையாகின்றனர். சமீபத்தில் 20 வயது கல்லூரி மாணவர், புதுச்சேரியில் வியாபாரி ஒருவர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து தற்கொலை செய்தனர். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும், இதுகுறித்து சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும். இவ்வாறு முத்துக்குமார் மனு செய்தார். மதுரை வழக்கறிஞர் முகமது ராஸ்வி தாக்கல் செய்த மனு. நெறிமுறையற்ற ஆன்லைன் விளையாட்டுகளை பிரபலப்படுத்துவதில் கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, சௌரவ் கங்குலி, நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், தமன்னா, ராணா, டகுபதி, சுதீப் ஈடுபட்டுள்ளனர். இது ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவிப்பது. இதை நம்பி ஆன்லைன் விளையாட்டில் மூழ்கி பலர் பணத்தை இழக்கின்றனர். சிலர் தற்கொலையை நாடுகின்றனர். ஆன்லைன் விளையாட்டுகள், சூதாட்டம், சீட்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும். பிரபலப்படுத்தும் தூதுவர்களாக செயல்படும் கிரிக்கெட் வீரர்கள், நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு முகவரவு மனு செய்திருந்தார். ராமேஸ்வரம் கோயில் நகை எடை குறைவு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 11.64 லட்சம் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகையில் எடை குறைந்ததால் ஊழியர்கள் 30 பேருக்கு விலகம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைரம் நகைகள் ஏராளமானவைகள் உள்ளன. இதனை 2019 அக்டோபரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நகை மதிப்பீட்டாளர்கள் கணக்கிட்டனர். இது தங்கத்தில் ரூபாய் 2.14 லட்சம், வெள்ளிகள் 9.50 லட்சம் மதிப்பில் எடை குறைந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பினர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் கோயிலின் டபேதார், கைங்காரியம், குருக்கள் என 30 பேருக்கு ஆபரணங்கள் எடை குறைந்தது விளக்கம் அளித்து அதற்கான இழப்பு தொகையை செலுத்திட வலியுறுத்தி ராமேஸ்வரம் கோயில் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பினர். இதுகுறித்து கோயில் அதிகாரி கூறுகையில், 1976இல் கோயிலில் நகை மதிப்பீடு செய்த பின் 2019 மறுமதிப்பீடு செய்தனர். கடந்த 43 ஆண்டுகளில் திருவிழாவுக்கு, சுவாமி அம்மனுக்கு ஆபரணங்கள் அணிவித்தல், வாகனங்கள் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் தங்கம், வெள்ளி தேய்மானம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிக்கு ஊழியர்கள் விளக்கம் அளிக்க உள்ளனர். மற்றபடி கோயில் ஆபரணங்கள் எந்த குழப்பமும் இல்லை என்றார். கழகங்களுடன் கூட்டணி இல்லை, 3வது அணி என கமல் திட்டவட்டம். தமிழகத்தில் 3வது அணிக்கான தகுதி மக்கள் நீதி மய்யத்திற்கு வந்துவிட்டது. அதற்கேற்ப அனைவரும் களப்பணியாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு மனிதரை அல்ல, ஒரு மாற்றத்தை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கப் போகிறீர்கள் என கமல் பேசினார். நடிகர் கமலின் மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடந்து வருகிறது. 2ஆம் நாளாக நேற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் கமல் ஆலோசனை நடத்தினார். கமல் பேசியதாவது: தமிழகத்திற்கு புதிய மாற்றத்தை கொண்டு வரப்போகும் கள வீரர்கள் நீங்கள். ஒரு மனிதனை முதல்வரை நாற்காலியில் அமர வைக்கப் போவதில்லை, ஒரு மாற்றத்தை அமர வைக்கப் போகிறீர்கள். அதற்கான கருவி நான். தொடர்ந்து ஊழல் செய்கின்றனர், ஒரு பயமும் இல்லை. இருக்கும் நாள் வரை சுருட்டலாம் என்ற ரீதியில் செயல்பட்டு வருகின்றனர். ராகத்தில் எந்த ராகம் பிடிக்கும் என்றால் சுருட்டி என்கின்றனர். உங்கள் குரல் சட்டசபையில் கேட்கப் போகிறது. அதற்கான குணாதிசயங்கள் இன்றே வந்தாக வேண்டும். திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என செய்தி வந்துள்ளது. அதில் சின்ன திருத்தம்: தேசிய கீதத்தில் திராவிடம் என்ற சொல் உள்ளவரை திராவிடம் இருக்கும், அதை அழிக்க முடியாது. கழகங்களுடன் கூட்டணி இல்லை, மக்களுக்குத்தான் கூட்டணி. 3வது அணிக்கான தகுதி மக்கள் நீதி மய்யத்திற்கு வந்துவிட்டது. அதற்கேற்ப களப்பணியாற்ற வேண்டும். இவ்வாறு கமல் பேசினார். மாஜி நண்பருக்கு எதிராக வழக்கு தொடர அமலாபாலுக்கு அனுமதி. சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை வெளியிட்ட முன்னாள் நண்பருக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர நடிகை அமலாபாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மைனா படத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகை அமலாபால். நடிகர்கள் தனுஷ், விஜய் உள்ளிட்ட பிரபலங்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். இயக்குனர் விஜய் உடனான திருமணம் பின்னர் விவாகரத்தில் முடிந்தது. மும்பையைச் சேர்ந்த பாடகர் பவனிந்தர் சிங் நடிகை அமலாபால் சேர்ந்து எடுத்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியானது. அந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட பவனிந்தர் சிங் பின் அவற்றை நீக்கிவிட்டார். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் அமலாபால் தாக்கல் செய்த மனுவில், என் நண்பராக இருந்த பவனிந்தர் சிங் என்னுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களையும் அவருடன் திருமணம் செய்ததாக ஆனதாக உள்ள புகைப்படங்களை வெளியிட்ட தடை விதிக்க வேண்டும், அவருக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரவும் அனுமதிக்க வேண்டும் என கூறினார். இம்மனு நீதிபதி சதீஷ்குமார் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அவதூறு வழக்கு தொடர நடிகை அமலாபாலுக்கு நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். 14 வயதில் பாலியல் தொல்லை, ஆமீர் கான் மகள். ஹிந்தி நடிகர் ஆமீர் கானின் மகள் ஐரா கான் சமூக வலைதளத்தில் இவர் வெளியிட்ட வீடியோவில், நான் சிறு வயதாக இருக்கும்போதே என் பெற்றோர் விவாகரத்து செய்துவிட்டனர். அவர்கள் பிரிந்தது அதிர்ச்சியை தரவில்லை, ஏனென்றால் இப்போதும் அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். அதனால் எங்கள் குடும்பம் உடைந்ததாக நினைக்கவில்லை. 14 வயது இருக்கும்போது பாலியல் தொல்லைக்கு ஆளாயினேன். அந்த நபர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சூழலில் இருந்து என் பெற்றோர் மீட்டனர். அது அடிக்கடி நடக்கவில்லை. அதனால் அதை புரிந்து கொள்ளவே ஓராண்டானது. அதை பற்றி வேறு யாரிடமும் கூறவில்லை, ஏனென்றால் அந்த பிரச்சனையை நான் கையாள வேண்டும் என நினைத்தேன் என தெரிவித்துள்ளார். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.